Hi, hello friends. In the video, I will show you beautiful cake. I will show you how to make this. This is a very tasty cake. So, first, we will prepare cake base. This is eggless chocolate base. What are the ingredients? First, we cake base dry ingredients and mix. That is 180 grams maida, 25 grams of milk powder, 25 grams of cocoa powder, 1.5 teaspoon of baking powder, apro 1/2 teaspoon baking soda, apro 2 pinch salt. Ipo idha nalla nama first rough mix panikonga. Adukapro nama jalladeyla or 2 thadava jalichu eduthu vechukonga. இப்ப அடுத்து நம்ம வெட் இன்கிரிடியன்ட்ல ஒரு 100 ml milk room temperature ல எடுத்துக்கோங்க அது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் போல வினிகர் ஆட் பண்ணி mix பண்ணி வெச்சுக்கோங்க இது கர்டல் ஆயி வரணும் mix பண்ணி ஃபர்ஸ்டே நம்ம எடுத்து வெச்சுக்கலாம் கேக் mix பண்றதுக்கு ஒரு dry bowl எடுத்துக்கோங்க அதுல 50 grams of oil நான் எல்லா grams ல தான் சொல்றேன் அப்புறம் கர்ட் Room temperature இருக்குறது பாத்துக்கோங்க அது 120 gram அப்புறம் 1 tablespoon vanilla essence அடுத்து powdered sugar 150 grams கடைசியா நம்ம mix பண்ணி வச்சிருந்த அந்த milk ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்சர் எல்லாம் நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு 2-3 minutes நல்லா mix பண்ணுங்க இப்போ அடுத்து நம்ம dry ingredients ஒரு 3 batch ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அப்புறம் தேர்ட் பேட்ச் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியா மாறிடும் ஆனா நோ ப்ராப்ளம் நம்ம லாஸ்ட் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது mix பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துர்க்கேன் பாயிலிங் வாட்டர் கிடையாது கொஞ்சம் ஹாட்டா இருக்கணும் இப்போ இது வந்து ஒரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் mix பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க mix பண்ணி கடைசில பாத்தீங்கன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இத விட ரொம்ப லூஸாவும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது இப்போ இந்த பேட்டர் நம்ம கேக் ட்ரேல ஊத்திக்கலாம் கேக் ட்ரேல பாத்தீங்கன்னா நான் பட்டர் பேப்பர்லாம் வச்சு லைனிங் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ட்ரே வந்து நம்ம ஸ்விஸ் ரோல் கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த ட்ரே தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன் ஊற்றி நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் 2 தடவை டேப் பண்ணிவிட்டு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண வச்சுக்கலாம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணும் 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த 30 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணும்போது ஒயிட் சாக்லேட் எடுத்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதோட வீடியோ நான் இதில் இன்க்ளூட் பண்ணல அது ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அது வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் கேக் வெளியே எடுத்தாச்சு பாருங்கள் இப்படி தொடும்போது கொஞ்சம் உள்ளே போகும் ஆனால் ரீபவுன்ஸ் ஆகும் இது நல்லா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ கூலிங் ரேக்கில் நம்ம திருப்பி போட்டு கூல் பண்ண வச்சிடலாம் இப்போ நம்மளோட கேக்கு சூடாடுறதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பீஸ் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் 2-3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மில்க் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இந்த சாக்லேட் பீஸஸை போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம கேக்கோட மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்மளோட கேக் நல்லா சூடாறிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு பாத்திரமோ இல்லை கட்டர் இருந்ததுன்னா கட்டர் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கேக் ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வரலன்னு இந்த மாதிரி கத்தி வச்சு நிம்பினிங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுதோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பீசஸ் இருக்கு இல்லைங்களா அது இந்த மாதிரி உடச்சி அந்த ட்ரேலியை நம்ம கேக்கை பேக் பண்ணால் அதே ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நான் உடச்சி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இது இப்போது திருப்பி நம்ம அவனில் வச்சு 180 டிகிரிலேயே வச்சுக்கோங்க வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணிக்கலாம் இப்போ அதை பேக் பண்ண வச்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் விப்பிங் க்ரீம் எல்லாருக்கும் தெரியும்
விப்பிங் க்ரீம் எடுத்து பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீமை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கு மாற்றுறேன். பைப்பிங் நாசில் வந்து ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எனக்கு 6 பீஸ் கிடச்சிருக்கு அந்த கேக் ஷீட்லேருந்து. இந்த 6 பீஸையும் நான் ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் சாஸ் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் எல்லா பீஸ் மேலேயும். அடுத்தது நம்ம விப்பிங் க்ரீமை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ 6 பீஸ்லேயும் நான் விப்பிங் க்ரீமை சர்க்குலர் ஷேப்பில் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ அந்த கேக்கோட க்ரம்ஸ் வந்து 10 மினிட்ஸ் நம்ம அவனில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நான் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஒட்டாதீங்க, ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸை நம்ம மேலே தூவிக்கலாம். அதுக்காக ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் போட்டு இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம செஞ்சு ஒயிட் சாக்லேட்டில் செஞ்சு வச்சா அந்த ட்ரீயை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து மேலே சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த கேக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கை செஞ்சு கெஸ்டெல்லாம் நல்லா அசத்துங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. இந்த கேக் செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய நீஸ் வந்திருந்தாங்க. ஸோ இந்த பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அப்போவே எடுத்து கொடுத்தோம். பாருங்கள் அவள் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னு. நல்லாயிண்டா, அவனால் அதை சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணவே முடியல. ஃபுல்லாக ஒரு கேக் ஃபினிஷ் பண்ணிட்டா, அப்புறம் இன்னொன்று கூட கேட்டு வாங்கி சாப்பிட்டா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக் செட் பண்ண உடனே நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த மேலே அந்த கேக்கோட அந்த க்ரம்ஸ் வந்து ஒரு க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது, அந்த க்ரீம் கூட சேர்ந்து அந்த கேக் பேஸும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் மேலே இல்லாமல் இருந்தது. அதனால் நீங்கள் சர்வ் பண்ணும்போது மட்டும் அந்த கேக்கோட க்ரம்ஸை வந்து மேலே போட்டுட்டு தூவிட்டு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நீங்கள் அந்த க்ரீம் மட்டும் பேஸாக வச்சதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே வச்சுருங்க. எப்போ நீங்கள் கெஸ்ட்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறீங்களோ, சர்வ் பண்ணுறீங்களோ, அந்த டைமில் மட்டும் அந்த க்ரம்ஸை வந்து மேலே தூவி விட்டு அந்த ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சு கொடுத்துருங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக் ட்ரை பண்ணுங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கெஸ்டெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப அசந்து போயிடுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.